பண்றதையும் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி உட்காந்து முழிச்சிட்டு இருக்கானுங்க பார். இப்ப என்ன தப்பு பண்ணிட்டோம்? இப்படி விசாரணை படத்துல வர கைதி மாதிரி நம்மள உட்கார வச்சிருக்காங்க. எனக்கு மட்டும் என்னடா தெரியும், நீயே கேட்ற. ஏங்க இப்ப நாங்க என்ன பண்ணிட்டோம்? இப்படி எங்களை குறுகுறுன்னு பாக்குறீங்க? இங்க பாருங்க, ஏதோ என்னால உங்களுக்கு அந்த வீடும் போச்சு வேலையும் போச்சுன்ற ஒரே காரணத்துக்காக தான் உங்க கூட எல்லாம் ஃபேமிலி போய் சொல்லி நான் இருக்கிறதுக்கே ஒத்துக்கிட்டேன். ஆனா ஏன் கூட நீங்க ஸ்டே பண்ணுனா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனா? பெரிய மாப்ள அவங்க ஆர்சிபி போல மாப்ள. ஐயோ பாவம். என்னவா அவளுக்கு வீடு நான் அப்போடு சொத்தா? அவளும் அடைத்தன மச்சான் இருக்கா? சும்மா அத பண்ணாத இத பண்ணாத நாட்டாம பண்ணிட்டு. ஏய் விட்டுரா, அவதான் அட்வான்ஸே கொடுத்துருக்கா. அது மட்டும் இல்லாம நமக்கா கல்யாணம் ஆயிடுச்சுலாம் போய் சொல்லிருக்காடா மாப்ள. அதுக்கு எல்லா பிரச்சனையும் அவளால தானா? வாய வச்சுட்டு சும்மா இருந்திருக்கணும். என்ன ராஜா மாதிரி இருந்திருப்போம் மச்சான். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன்டா. ஏண்டா? யாகவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டுடா. என்னடா சீவக சிந்தாமணிலாம் பேசுற? சீவக சிந்தாமணியா? இது திருக்குறள்ரா? திருக்குறளா? தமிழ தமிழன் மார்ல அடிச்சா மட்டும் பத்தாது, தமிழ பத்தி கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கங்கடா. ஏப்பா இப்பா தமிழா? அதெல்லாம் இருக்கட்டும்பா, அவளே பத்திரக்காளி, சும்மாவே ஆடு ஆடு நாடுவா. இப்படிலாம் ஒண்ணு கணக்க ஒண்ணு பேச போனன்னு வச்சுக்க, வாரி துண்டு போயிடுவாடா. ஓ, அவ பத்திரக்காளினா? நான் கருப்பசாமிடா. இப்ப பாரு என்ன நடக்குதுன்னு. டேய் டேய், எங்க அஞ்சலி? வரங்க, டோர் லாக் பண்ணிட்டு வந்தேன். சம்ம
செம்மையா இருக்கீங்க இது செம்மையா இருக்குங்க டெக்கரேஷன்லாம் வேற லெவல்ல பண்ணிருக்கீங்க தேங்க் யூ என்ன நம்ம பேர் அடிபடுது உங்களுக்கு நான் இருக்கேன் அஞ்சலி அது உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நான் இருக்கேன் அஞ்சலி அப்படி இல்ல பிரபா ஒரு பொண்ணு இவ்வளவு திமிரா பேசினா யாருக்கா இருந்தாலும் கோவம் வரதானே செய்யும் அட நீங்க என்னங்க திமிரா பேசுனீங்க ஒரு பொம்பளை பிள்ளை இருக்க வீட்டுல இப்படி இப்படிதான் இருக்கணும்னு சொன்னீங்க அதுல என்னங்க தப்பு இருக்கு அத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அவன் என்ன சொன்னான் தெரியுமாங்க என்ன சொன்னாரு ஆனாங்க இல்ல சொல்லுங்க ஏங்க திடீர்னு சொல்ல சொன்னா என்ன சொல்றது வீடு என்ன உங்க அப்பா வீடு சொத்தா அவ சொல்ற மாதிரி எல்லாம் நடந்துக்கிறதுக்கு அவன வீட்டு ஓனரா அவனும் வாடகைத்தானா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நீங்களே பாவம் பார்த்து வீட்டுக்குள்ள விட்டுருக்கீங்க நேரம் நீங்க மட்டும் வீட்டுக்குள்ள உள்ளனா நேரம் நடுத்துல தாங்க நின்றுப்பான் அவன் ஆடா பாவி ராஜ வாழ்க்கை வாழ்ந்து வந்தவன கூட்டு வந்துட்டு இப்படி நடுத்தருல நிக்க வச்சுட்டு பேச்சாடா பேசுற அவளை ஏங்க நாளைக்கு நானே ஒரு பணக்காரனாயி ப்ரொடியூசர் ஆனேன்னு வச்சுக்கோங்க இவனுக்கெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுவேன் நினைக்கிறீங்க வாய்ப்பே இல்லை அஞ்சலியோட அப்பா யாரு பெரிய பணக்காரரு அஞ்சலி இப்போ நான் கல்யாணம் பண்ணா நானும் பெரிய பணக்காரராயிருவேன் அப்புறம் யாருக்கு நான் ப்ரொடியூஸ் பண்ண போறேன் என் மச்சானுக்கு தானே பண்ண போறேன் நானாடா உன்னை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி கேட்டேன் துரோகி நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று ஒரு வயசு பிள்ளை நீங்க எங்களுக்காக கல்யாணம் ஆயிடுச்சுன்னு பொய்யெல்லாம் சொல்லி வீடு பார்த்து கொடுத்துருக்கீங்க அந்த ஒரு நன்றி உணர்வு கூட இல்லாம இப்படி பேசி விட்டானுங்க குட் வைப்ஸ் ஒன்லி முதல்ல போர்ட மாத்துங்களா மனுஷனாய் விடுங்களா சரி அவர் விடுங்க பிரபா அப்பாடா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா ஆ பண்ணிரங்க இங்கதானே வச்சேன் எங்க நான் வேணா மேல ஏறட்டுமா பாத்துங்க நானே பாத்துக்கிறேன் பிரபா சும்மா மறட்டாதீங்க இது வரைக்கும் நான் எந்த பொண்ணையும் கிஸ் பண்ணதே கிடையாது தெரியுமா ஆமா நான் தான் டெய்லி போற வரவனுக்கு கூப்பிட்டு குடுத்துட்டு இருக்கேன் இங்க பாரு அவங்க கிட்ட மட்டும் இத பத்தி ஏதாவது உளறி வச்ச எங்க போறாங்க கொலை பண்ணிடு ராஸ்கல் அத சொல்லிட்டீங்களா கிளம்புங்க கிளம்புங்க நீதானே போனும் தெரியும் போங்க ஆமா கேக்கணும் நினைச்ச அஞ்சலி கிட்ட லவ் சொல்லிட்டியா பட போ மச்சான் நீ வேற பாவம் அஞ்சலி ஒரே காய்ச்சல் அப்புறம் நான் தான் அம்மாக்கு போன் போட்டு வீட்டு வைத்தியமா ஓனா பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா போடா ஏண்டா தனியா விட்டு போன அளவு தைரியமா ஏதாவது லவ் சொல்லுவேன்னு பார்த்தா இப்படி ஆயா வேலை பார்த்துன்னு இருந்திருக்க நீலாம் சுத்த வேஸ்ட்ரா கடைசி வரைக்கும் ஒண்டி கட்டியா தான் இருக்க போறேன்
உங்ககிட்ட சொல்றதுக்கே பயப்படுறான். இவன் எங்க லவ் பண்ற பொண்ணு கிட்ட போய் லவ் சொல்ல போறான்? பிரபா, லவ் பண்றதுக்கு முதல்ல தேவைப்படுற விஷயமே அந்த லவ் சொல்ற தைரியம் தான். தப்பு ரைட்டோ தைரியமா சொல்லிடணும். ஒரு பொண்ணை கண்ணை பார்த்து ப்ரப்போஸ் பண்ற தைரியம் ஒரு பையனுக்கு வந்துருச்சுனாலே அவன் அந்த பொண்ணுக்காக எவ்வளோ ரிஸ்க் வேணா எடுக்க தயாரா இருக்கான்னு அர்த்தம். உங்களுக்கு உண்மையாவே ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த பொண்ணோட கையை பிடிச்சி கண்ணை பார்த்து உங்களுக்கு அவளை எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லுங்க. உலக அழகியாவே இருந்தாலும் விழுந்துருவா. ஏதோ 3 மாதம் அவங்க கூட இருந்தேங்கிற ஒரே காரணத்துக்காக என்னையே இவ்வளோ தாங்குறீங்கன்னா லைஃப் லாங் உங்கள் கூட வரப்போகிற பொண்ணை எப்படி தாங்குவீங்க? உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறவ ரொம்ப கொடுத்து வச்சவ பிரபா. தைரியமாக போய் சொல்லுங்க. ம், சூப்பர். அப்புறம் என்னடா, அஞ்சலியே சொல்லிட்டா, போய் ப்ரப்போஸ் பண்ணு. பண்ணதான் மச்சான் போறேன். அதுக்கு முன்னாடி அம்மாக்கு ஃபோன் மட்டும் சொல்லிடவா. செருப்பு பிஞ்சிரும். ஏன் ஊரெல்லாம் போய் தண்டோரம் போட? அது அஞ்சலி ஓகே, எனக்கு அப்புறம் எல்லாருக்கும் சொல்லிக்கலாம் மச்சான். ஏய், முதல்ல அஞ்சலி கிட்ட போய் லவ் சொல்லு. அவளோட ரியாக்ஷன் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா போய் யாருக்கிட்ட வேணா சொல்லலாம். அரைவே ஒருத்தன் போடா. ஆளு மூஞ்சியும் பாரு. அம்மா, டே டே டே, அம்மா கிட்டலாம் இதை பத்தி எதுவும் சொல்லாதரா. மாமா, இருந்த வேலையும் போயிருச்சு மாமா. ஒரு 6 மாசம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா எப்படியாவது என் தலையாடமான வச்சாவது நான் கொடுத்துருவேன் மாமா. முடிஞ்சு போச்சு. நாளைக்கு காலையில நீ ஊர்ல இருக்கிற அசல வட்டியுமா என் கையில பணம் இருந்தாகணும். எப்படியாவது குடுத்துறேன் மாமா. யாருடா அந்த கந்து வட்டி காத்து முத்தா? காத்து முத்து குட்ரா, நான் பேசுறேன். ஹலோ அண்ணே. என்னண்ணே, நம்ம பையன்கிட்ட போய் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? யாரா? சின்னசாமி மாமா தானே? சினிமா எடுக்கிற சினிமா எடுக்கிற சென்னையில போய் பொறுக்கிட்டு இருக்கியா? அவன் தானே நீ? போன மருமகிட்டக்குறா, ஊர் பக்கம் தான் செருப்பு பிஞ்சிரும் உனக்கு. குட்ரா அவட்ட. மாப்பிள, உன்கிட்ட தான் பேசணும்னு ஆசைப்படுறாரு. நல்ல வேலை. மாமா, மருமகனே, நாளைக்கு காலையில நீ நம்ம ஊர்ல இருக்கிற, அம்மா இங்க தான் இருக்கு, பாத்துக்க வந்து சேரு. மாமா, நான் சொல்றேன். இப்ப என்னடா பண்ண போற? அம்மா வேற ஊர்ல தாண்டா இருக்காங்க. அம்மா முக்கியம் நினைச்சா ஊருக்கு போ, அஞ்சலி தான் முக்கியம் நினைச்சா இங்கே இருறா. என்ன மச்சா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நான் சொல்ல போறேன், இருந்தாலும் சொல்லிட்டு போயிருக்கலாம். அஞ்சலி சொல்லணும். சொல்லுடி. அது வந்து பிரபா வந்து உன்னை லவ் பண்றாருடி. எதிர்பார்த்த ரியாக்ஷன் இல்லையாடி. இன்னொரு வானத்துக்கும் பூமிக்கும் தயத்தக்கன்னு குதிச்சிருப்பியடி. எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே? என்னது தெரிஞ்ச விஷயமா? என்னடி சொல்ற? எனக்கு எப்பவோ தெரியும்டி. நானும் அவனே வந்து சொல்லுவா சொல்லுவான்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். சொல்லவே மாட்டேங்கிறான் பயந்தாங்குழி பைய. சரி சரி, இப்பதான் கொளுத்தி போட்டு வந்திருக்கேன். இப்படி நைட்டுக்குள்ள பாட்டி வந்து சொல்லிடும். ஆமா, இது எப்ப? எப்ப இருந்த ஒரு மேல லவ்?
நல்ல பையன்டி, ரொம்ப இன்னசென்ட். அம்மாவை தாங்குறான். கட்டிக்க போறவள அப்ப எப்படி தாங்குவான்? நூ நிறைய இருக்கு. அதெல்லாம் உனக்கியா? எனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளவுதான். நீ தான் ஆம்பளைங்களே நம்ப மாட்டேடி, அதான் கேட்டேன். பிரபா அப்படி இல்லடி, எனக்கு சாதாரண ஜுரம் தான் வந்துச்சு. எப்படி பாத்துக்கிட்டான் தெரியுமா? அவன் என்ன உண்மையா லவ் பண்றான்டி. எப்படி என்னை ஏமாத்திட்டு போவான்? நம்புறேன் அவனை முழுசா.